மாவட்டத்தில் இருந்து லோகநாதன் பேசுகிறேன்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சயோனோ ஃபேக்ட்ரியாக வெற்றிகரமாக தயாரிச்சாச்சு. இப்போ அதிலிருந்து தாயத்திரவை எடுத்து நம்ம நுண்ணூட்ட சத்து தயார் பண்ண போகிறோம். 20 லிட்டருக்கு 20 லிட்டருக்கு 1/2 கிலோ, ஒவ்வொரு தலையிலையும் 1/2 கிலோ. இது பார்த்திங்கன்னா முருங்கைத்தலை, ஆவாரம்பூ, மூங்கில், துத்தி இலை, இது வந்து கருவேப்பிலை, அது வந்து புளியந்தலை. இதில் ஒன்று 1/2 கிலோ போட்டு 20 லிட்டர் பேரில் வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ முருங்கைத்தலை அந்த காம்பெல்லாம் பிச்சாச்சு, 1/2 கிலோ போட்டாச்சு. பார்த்திங்கன்னா ஆவாரந்தலை 1/2 கிலோ போட்டாச்சு, துத்தி இலையும் போட்டாச்சு 1/2 கிலோ, மூங்கில் இலையும் 1/2 கிலோ போட்டாச்சு. நான் இப்போ பார்த்திங்கன்னா புளியந்தலை 1/2 கிலோ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையுமே 1/2 கிலோ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எரிக்கலையும் போட்டாச்சு 1/2 கிலோ. இப்போ பார்த்தோம்னா இதில் 100 கிராம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கினேன். இப்போ இந்த 20 லிட்டருக்கு கொஞ்சம் சேர்த்தியாக பிடிக்கும், 20 to 25 லிட்டர் பிடிக்கும். இப்போ இந்த பக்கெட்டில் தான் நம்ம இதையெல்லாம் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எல்லா தலையும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நாட்டு சர்க்கரையை 100 கிராம் போடுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தாய்த்து மட்டும் வந்து அதில் ஊற்றுறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு என்னென்ன தேவை, நுண்ணூட்டு சத்து தேவையோ அனைத்துமே இதில் கிடச்சிது. இதில் ஊற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து சத்தை வந்து இதை 2 மடங்காக 3 மடங்காக பெருக்கியும் கொடுக்கும். சயோனோ பாக்டீரியா அதனோட வேலையாக அதுதான். நம்ம காட்டில் என்ன சத்து தேவையோ அந்த தலை வேணாலும் போட்டுக்கலாம், அதிகமாக போட்டுக்கலாம். நான் வந்து எல்லா தலையும் ஈவனாக போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா தலையும் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அது மூடி இருக்கு, போட்டு மூடியாச்சு. இது வந்து நம்ம 7 நாளைக்கு வச்சுருந்தா போதுன்னு நம்ம குரு சொல்லியிருக்காரு சண்முகையா. இப்போ அது 7வது நாள் நம்ம மறுபடியும் இடையல் மறுபடியும் எடுத்து பார்ப்போம். அதனுடைய தன்மை மாறி இருக்கும்போது அப்படியே ஒரு கஷாயம் மாதிரி பச்சை கலராட்டாக கலர் மாறிடும். இப்போ மஞ்சள் கலராக இருக்கிற தடவை கருப்பு மாறிடும், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு.